நீங்க தெருவுல போகும்போதே இந்த வாசனை உங்களை இழுக்கும். அப்போ உங்க மூக்குக்கு அங்க சமைச்சு வச்சிருக்கிறான். உள்ள போய் உட்கார்ந்தா ரெண்டு இட்லிக்கு நாலு சட்னி வைக்கிறான், ஒரு சாம்பார் வைக்கிறான். ஏதோ ஒன்னு வச்சு அது உங்களுக்கு பிடிக்காம இருந்துன்னு வச்சுங்க, அடுத்த முறை வராம போயிடுவீங்க. இல்ல பிரியப்பட்டதை சாப்பிடணுங்கிறதுக்காக நாலு சட்னியும் ஒரு சாம்பாரும் வைக்கிறான் அந்த ரெண்டு இட்லிக்கு. அப்படியான அங்க என்ன செய்யறான், உங்க நாக்குக்கு செய்யறான். மூக்குக்கும் நாக்குக்கும் அங்க உணவு தயாரிக்கிறான். நம்ம உடம்புக்கு உணவு அங்க இல்லை, இருந்தாலும் அதுகள் மட்டுமே பெருகிட்டே இருக்கு. நாட்டை அழிக்கிறதுக்கு அணுகுண்டெல்லாம் வேண்டியது இல்லை. வெறும் இட்லி கடைகளும் டீ கடைகளும் காப்பி கடையும் போதும். இந்த டீயும் காப்பியும் வெள்ளக்காரன் நமக்கு அறிமுகப்படுத்திட்டு போனா அது நம்ம பசியை அடக்குத ஒழிய பசிய ஆத்தல. நம்ம அதான் சொன்னேன், வேற வழி இல்லையே, வேற வழியை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. நம்மளார் சொல்லும் போதுதான் வேற வழி இல்லையேங்கிறமே ஒழிய நம்ம வேற வழிகளை பத்தி யோசிக்கவே இல்லை. நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தா ஒன்னும் ஆயிடாது. வெளியில எப்ப போனாலும் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம், வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலாம், அப்பப்ப கொஞ்சம் தண்ணிய குடிச்சுக்கலாம், ஒரு இளநிய குடிச்சுக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழ சாறை குடிச்சுக்கலாம், பசிய கொஞ்சம் அப்படி தள்ளி போடலாம். ரெண்டு சாப்பாட்டுக்கு இடையில அஞ்சு மணி நேரம் இடைவெளி இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கு. அதனால நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி, மூவேளை உண்பான் ரோகின்னு சொல்லி வச்சாங்க. ஒருவேளை சாப்பிட்டா யோகிகளுக்கு போதுமானது, ரெண்டு வேளை சாப்பிட்டா அவங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம், மூணு வேளை சாப்பிட்டோம்னா நோயாளி ஆகி டாக்டருக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் மூணு சீக்கு ரொம்ப பெரிய சீக்கா போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் புற்றுநோய். ஈரோடு மாவட்டத்தில் புற்றுநோய் மிக அதிகமாக போயிடுச்சு. பள்ளிக்கூடத்து மாணவர்களெல்லாம் சோதிச்சுட்டு அந்த டாக்டரை சொல்றான், தொடர்ந்து நீ சோதிச்சுக்கிட்டே இரு, அந்த புற்றுநோய் ஆரம்பத்திலே வந்தீங்கன்னா உனக்கு குணப்படுத்திடலாம், ஆனால் நாள் கழிச்சு வந்தா குணப்படுத்த முடியலன்னு. ஆனால் நாள் கழிச்சு வந்தவங்களுக்கும் அவன் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னொன்று எங்கே பார்த்தாலும் நீரிழிவு நோயாக இருக்குது. அதில் காஃபின்னா சக்கரை போட்டால் சக்கரை போடாமலான்னு கேட்குறாங்க. சார், நிறைய கரும்பு உற்பத்தி பண்ணுறோம், 37 சர்க்கரை ஆலை இருக்குது, நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிட முடியல. அது மட்டும் இல்லை, அந்த பகுதி பாதிக்கப்பட்டுருச்சானால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்காக பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது. அவங்க நோயிலேயே வாழ்ந்து துன்பத்திலேயே செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று தொலைக்காட்சியில் பார்த்தேன், உலகம் முழுதும் டிபி நோயாளிகள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 11 கோடி பேர் அதில் 2 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் 2 நோயாளி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறான், உலகத்தில் இருக்கிற அந்த காசரோகம் டிபி நோயாளிகளில் 6ல் 1 இந்தியாவில் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்கு பாருங்க, அதுதான் ஜீவன். நம்ம உடம்புல ஜீவன் இருக்குன்னா காற்று உள்ள போயிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கணும். இந்த காற்றை மாசுபடுத்திட்டாங்க, நம்ம குடிக்கிற தண்ணியை மாசுபடுத்திட்டாங்க, நம்ம விவசாயம் பண்ணுற இந்த பூமி இருக்குல்ல மண், அதை நஞ்சாக்கிட்டாங்க. எல்லாம் எதுக்காக, அதை உற்பத்தி பண்ற முதலாளிகளுடைய லாபத்துக்காக. அப்ப இந்த மக்களுக்காக யோசிக்கிறது யார் யோசிப்பாங்க? அரசியல்வாதியும் யோசிக்க மாட்டாங்க, விஞ்ஞானிகளும் யோசிக்க மாட்டாங்க, ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் யோசிப்பாங்க. அதில் நமக்கு கடமைகள் நிறைய இருக்குது. கிட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் பேப்பர்களில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் எண்டோசல்ஃபான்னு ஒரு ரசாயனத்தை, பூச்சிக்கொல்லி ரசாயனத்தை தடை பண்ணி, நம்ம மந்திரிகள்லாம் சொன்னாங்க அதை தடை பண்ணிட்டீங்கன்னா உணவு உற்பத்தியே நின்று போயிடும்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க நீதிபதிகள், இல்லை எண்டோசல்ஃபான் வந்து என்ன நன்மை செய்யுதுங்கிறத ஆதாரத்தோட கொண்டாந்து காமி, அதுவரையிலும் இந்த தடை இருக்கும்னு சொன்னான். எவனும் அந்த ஆதாரத்தோட ஒன்று கொண்டாந்து காமிக்க முடியல. என்ன நடந்தது அப்படின்னா, நாடு முழுவதும் 40 வருஷமா அதை தெளிச்சிருக்கிறான், எங்க பார்த்தாலும் பயிர்களில் எண்டோசல்ஃபான் தெளிச்சிருக்கிறான். அவருடைய மிச்ச சொச்சங்கள் அந்த தானியத்தில் வந்துடுது, காய்கறியில் வந்துடுது, பழத்தில் வந்துடுது. நாம் எதெல்லாம் சத்தானதுன்னு நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறோமோ அதிலெல்லாம் நஞ்சும் கலந்து உள்ளே போகிறதுனால நோயாளிகளே அதிகமாகி போயிட்டே இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரியும் மருந்துமாவது. மக்கள் வந்து உணவுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலாக ஆஸ்பத்திரிக்கு மற்றதும் செலவழிச்சிருக்காங்க.
ஆனா இது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இங்க எல்லாம் எண்டோசல்பான் மட்டும் தெளிக்கல, இதை போல இன்னும் 140 ரசாயனங்களை தெளிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த கேரளாவில் காசர்கோடு மலைப்பகுதி அந்த பகுதியில் 13 ஆறு ஒடியாரு, அங்க அரசாங்கத்தோட முந்திரி காடு இருக்கு 12,000 ஏக்கர்ல, அதுல ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் தெளிச்சான். எண்டோசல்பான் மட்டும் தெளிச்சான். சுத்தி இருக்கிற ஊர்ல 25 ஊர்களில் மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு செத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க திரும்ப திரும்ப போராடினாங்க, வேண்டாம் வேண்டாம் எண்டோசல்பான் வேண்டாம் வேண்டாம். பிறக்கிற குழந்தையெல்லாம் ஊனமா பொறச்சு, கை இல்லாம கால் இல்லாம, கையில 4 விரலோட, கண்ணு குட்டி 3 காலோட, அந்த குளத்துல தவளை இல்லாம செத்து போச்சு, அந்த தேன் பொட்டியில தேனி அடை வைக்காம போயிடுச்சு, மக்களுக்கு மாத விளக்கு சரியா வரல, எங்க பார்த்தாலும் தோல்ல நோய் புற்றுநோயா வந்துருக்கு. போராட்டம் நடத்தி அவ்வளவு விஷயம் படமா எடுத்து அதை உச்ச நீதிமன்ற நீதிபதியிட்ட போட்டு காமிச்ச போது அவர்களால் மறுக்கவே முடியல, இது எண்டோசல்பான்ங்கிறது இவ்வளவு மோசம் பண்ணும் அப்படிங்கறதுனால அவங்க தடை பண்ணி நிறுத்தாங்க. இன்னும் தடை பண்ண வேண்டிய ரசாயனங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இவைகள்லாம் 1950 பிறகுதானே வந்தது. நம்ம நாட்டில் சுதந்திரம் வந்ததுன்னு பேசினாங்க, யாரெல்லாம் தீங்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் இருக்கு. நம்ம பூச்சிகளை கொல்றதுக்குன்னு சொல்லி எதுவும் செய்யல. அதுக்கு முன்னாடி நம்ம விவசாயிகள் 5,000 வருஷமா இந்தியாவில் விவசாயம் பண்ணி இருந்தாங்க, தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணி இருந்தாங்க, பூச்சிகளை கொல்றதுக்குன்னு எதுவும் செய்யல. ஒரு பூச்சியை பிடிச்சதுங்கிறதுக்கு இன்னொரு பூச்சி இருக்கு, இந்த தட்டா இருக்குது, ரெக்கையை மடக்காம போகுது, அது கொசு இருக்கிற இடமெல்லாம் பார்த்து கொசுவை பிடிச்சி திங்குது, கொசு முட்டையை பிடிச்சி திங்குது, கொசு புழுவை பிடிச்சி திங்குது. நம்ம அடிச்ச விஷயத்துல தட்டாம்பூச்சி செத்து போயிடுச்சு சார். ஆகையினால என்ன பண்ணிருக்கு, கொசு வரட்டத்துக்கு ஃபேன் போட வேண்டியிருக்கு. கொசு வரட்டத்துக்கு கூட இப்ப மின்சாரம் உற்பத்தி பண்ணணும். அந்த செலந்தி எங்க பார்த்தாலும் வலை கட்டி வச்சிருவோம், அந்த கொசு அதுல வந்து சிக்கும் போது கொசுவை பிடிச்சி செலந்தி சாப்பிடும். நம்ம அடிச்ச விஷத்துல இந்த செலந்தியோட வலையெல்லாம் அறுந்து போயிடுச்சு. பறவைகள் 200 வகையான பறவைகள் நம்ம தோட்டங்களுக்கு வருது, அது எப்ப பார்த்தாலும் பூச்சி பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. விச அடிச்சு நம்ம பூச்சியை கொண்ட பிறகு இங்க சாப்பாடு இல்லை அப்படின்னு பறவைகள் வர்றதை நிறுத்திச்சு. நம்ம விருந்தாளிகள் நண்பர்கள் நம்ம தோட்டத்துக்கு வரல, ஆகையினால பூச்சிகள் அதிகமாயிடுச்சு. பூச்சிகள் அதிகமாயிட்டதுனால நம்ம உணவு உற்பத்தி குறைஞ்சு போச்சுன்னு அப்படியே காத்துல கதையை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லையா, நீ விஷம் தெளிச்சதுனாலதான் உணவு உற்பத்தி பாதிக்கப்படுச்சு. நண்பர்கள் செத்து போயிட்டாங்க, அதனால எதிரிகள் அதிகமாயிட்டாங்க, ஆகையினால உணவு உற்பத்தி குறையுது. இந்த உண்மையை நிறைய மக்கள்